தனது ஈரோ மார்க்கெட் சரிகிறது என்று தெரிந்ததும் டைரக்ஷன் பக்கம் திரும்பிய பிரபுதேவா தனது தாய்மொழியான தெலுங்கில் இரண்டு படங்களை இயக்கிவிட்டு மூன்றாவதாக தமிழுக்கு வந்து விஜய் நடிப்பில் போக்குறி அதற்கடுத்து வில்லு படங்களை இயக்கினார் இரண்டுமே இட்டடித்தது ஆனால் அதன் தொடர்ச்சியாக அவர் இயக்கிய எங்கேயும் காதல் வெடி போன்ற படங்கள் தோல்வியடைந்தன அதனால் அதன் பிறகு பாலிவுட்டுக்கு சென்று வாண்டட் ரவுடி ரத்தோர் ராமையா வஸ்தாவையா ஆர் ராஜ்குமார் ஆகிய படங்களை இயக்கியவர் இப்போது ஆக்ஷன் ஜாக்சன் என்ற படத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர் அப்படத்தை இந்தியா முழுக்க வெளியிடவும் திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் நீங்கள் இயக்கும் அனைத்து படங்களுமே கமர்ஷியலாக உள்ளதே டங்கர் பச்சான் போன்ற கவித்துவமான படங்களை படமாக்கும் எண்ணம் இல்லையா என்று அவரை கேட்டால் டங்கர் பச்சான் நல்ல இயக்குனர் நல்ல படங்களை மட்டுமே இயக்க ஆசைப்படுபவர் ஆனால் ஐயோ பாவம் அவர் இயக்கிய களவாடிய பொழுதுகள் படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை அதிலும் நானும் பூமிகாவும் தான் நடித்திருந்தோம் அதை வைத்து பார்க்கும்போது போது சினிமாவில் நல்ல படம் என்பதை விட கமர்ஷியல் படம் தான் முக்கியம் என்று கருதுகிறேன் அதனால் எப்போதும் எனது ரூட் கமர்ஷியலாக மட்டுமே இருக்கும் என்கிறார் பிரபுதேவா